இன்று காலை விண்ணில் ஏவப்பட்டு பிஎஸ்எல்வி C-58 விண்கலத்தில் இருந்த எக்ஸ்போர்ட் செயற்கைக்கோள் பூமியில் இருந்து 650 கிலோமீட்டர் உயரத்தில் புவிவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் உள்ள முதலாவது ஏவுதளத்தில் இருந்து பிஎஸ்எல்வி C-58 ராக்கெட் இன்று காலை 9:10 வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. இதில் எக்ஸ்போசாட் என்ற செயற்கைக்கோள் பொருத்தப்பட்டு விண்ணில் ஏவப்பட்டது. இந்த செயற்கைக்கோள் பூமியில் இருந்து 650 கிலோமீட்டர் உயரத்தில் புவிவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது. அங்கிருந்து விண்வெளியில் உள்ள நிறமாலி, தூசு, கருந்துகளை வாயுக்களின் மேகக்கூட்டமான நெபுலா உள்ளிட்டவற்றை அந்த செயற்கைக்கோள் ஆராய உள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனுடன் காலநிலை பற்றி ஆய்வு செய்வதற்காக திருவனந்தபுரத்தில் உள்ள லால் பகதூர் சாஸ்திரி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மாணவிகள் தயாரித்த விசாட் என்ற செயற்கைக்கோளும் விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளது. வெளிநாடுகளைச் சேர்ந்த மேலும் 10 செயற்கைக்கோள்கள் இந்த ராக்கெட்டில் பொருத்தப்பட்டு விண்ணில் ஏவப்பட்டுள்ளது. பிஎஸ்எல்வி C-58 ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்ட நிலையில் இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு பல்வேறு தரப்பினர் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர்.